அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பெண்களுக்கான மச்ச பலன்களை பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான மட்டும்தான். இப்போ தலைப்பகுதியில இருக்கக்கூடிய பலன்களை நாம பார்க்கலாம். தலைப்பகுதியில இருக்கக்கூடிய மச்ச பலன்களை நாம பார்க்கலாம். இப்போ உங்களுடைய தலையில மச்சம் இருந்தது அப்படின்னா, பேராசை பொறாமை குணம் கொண்டவர்களா இருப்பாங்க. புருவங்கள்ல உங்களுக்கு மச்சம் இருந்ததுன்னா சிக்கனமா இருப்பாங்க. நெற்றி நடுவே மச்சம் இருந்தா புகழ் பதவி அந்தஸ்து அடைவாங்க. நெற்றியோட வலது புறம் மச்சம் இருந்தா தைரியம் மற்றும் பணிவு இல்லாத போக்கு கொண்டவர்களா இருப்பாங்க. நெற்றியோட இடது புறம் மச்சம் இருந்தா அற்ப குணம் முன்கோபம் கொண்டவராக இருப்பாங்க. விசாலமான நெற்றியில மச்சம் இருந்ததுன்னா சாமர்த்தியமும் பொறுமையும் நிறைந்திருக்கும். வலது கண் பக்கத்துல உங்களுக்கு மச்சம் இருந்தா கர்வம் இல்லாம அடக்கமாக நடந்து கொள்வாங்க. இடது கண்ல மச்சம் இருந்தது அப்படின்னா உழைப்பதற்கு சற்றும் தயங்க மாட்டாங்க. உதடுகள்ல மச்சம் இருந்தா இயற்கை காட்சிகளை ரசித்து பார்த்து மகிழ்வாங்க. மேல் உதடுல மச்சம் இருந்தா அவசிய செலவுகளை மட்டுமே செய்வாங்க. கீழ் உதடுல மச்சம் இருந்தா செல்வ செழிப்புடன் இருப்பாங்க. மோவாய் மச்சம் இருந்தது அப்படின்னா சுறுசுறுப்புடன் காணப்படுவாங்க. மூக்கின் மேல மச்சம் இருந்தா செயல்திறன் பொறுமை கொண்டவர்களாக இருப்பாங்க. மூக்கோட வலது புறம் மச்சம் இருந்தா நல்லவர் கெட்டவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளும் அறிவு குறைவாக இருக்கும். மூக்கோட இடது பக்கம் மச்சம் இருந்தா கூட நட்பு பெண்களால அவமானம் ஏற்படும். மூக்கின் நுனியில மச்சம் இருந்தா வசதியான வாழ்க்கை திடீர் ஏற்றங்கள் இருக்கும். மேல் கீழ் உதடுகள்ல மச்சம் இருந்தா ஒழுக்கம் மற்றும் உயர்ந்த குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. மேல்வாய் பகுதியில மச்சம் இருந்தா அமைதி மற்றும் அன்பான கணவர் அமைவாங்க. இடது கணத்துல மச்சம் இருந்தா வசீகரம் விரும்பியதை அடையும் போக்கு கொண்டவர்களா இருப்பாங்க. வலது கணத்துல மச்சம் இருந்தா வசதியான வாழ்க்கை அமையும். காதுல மச்சம் இருந்தா புகுந்த வீடு வசதி நிறைந்ததாக இருக்கும். காதோட பின்புறம் மச்சம் இருந்தா கையில பணம் தாராளமாக இருக்கும். வலது காதோட முனைகள்ல மச்சம் இருந்தா பயப்படும் குணம் கொண்டவர்களா இருப்பாங்க. இடது காதோட முனையில மச்சம் இருந்தா அனாவசியமான செலவு தாராளமாக செய்வாங்க. நாக்கல மச்சம் இருந்தா கலைகள்ல தேர்ச்சி பெற்றவர்களா இருப்பாங்க. நாக்கின் அடிப்பக்கத்துல மச்சம் இருந்தா தெய்வ பக்தி நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தலையில எந்த இடத்துல மச்சம் இருக்குது அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய குணம் அப்படிதான் இருக்குதா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்ச சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.